This is Teswell. வழக்கம் போல இன்னைக்கு ஒரு டிஃபரண்டான வீடியோ தான் பார்க்க போறோம். ஒரு ஹார்வெஸ்ட் வீடியோ. அது சேப்பங்கிழங்கு ஹார்வெஸ்டிங். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாங்க ஹார்வெஸ்ட் பண்ண சேப்பங்கிழங்கு தான். இது நாங்க எத்தனை வெச்சோம், இது எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணோம், இதுக்கு என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் தேவை, எப்படி வளக்கலாம் அப்படிங்கறதை இந்த வீடியோல சொல்லிருக்கோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது எங்களோட சேப்பங்கிழங்கு செடி. இந்த சேப்பங்கிழங்கு செடியை நாங்க எப்படி வளர்த்தோம் அப்படின்னா, கடையில இருந்து கொஞ்சம் சேப்பக்கிழங்கு வாங்கியிருந்தோம். அதுல வந்து ஒரு சேப்பக்கிழங்குல மட்டும் மொளை இருந்தது. அதுதான் இந்த க்ரோ பேக்ல நட்டிருந்தோம். ஒரு வாரத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல மொளை வந்துடுச்சு. இப்போ இது வளர்த்து ரொம்ப மாசம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஹார்வெஸ்ட் பண்ணிடலான்னு இருக்கும். ஏன்னா இதோட இலைகள்லாம் இந்த மாதிரி புள்ளி புள்ளியா எல்லோவாயி அப்புறமா இந்த மாதிரி காஞ்சு போயிடுது. ஸோ இதான் ரைட் டைம் டு ஹார்வெஸ்ட். இப்போ இதுல என்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த செடிக்கு முக்கியமானது பொட்டாசியம். இதுக்கு நம்ம வந்து பனானா பீல கொடுக்கலாம். இதை நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை கொடுத்தோம்னா நல்லா பெருசு பெருசா இலை வரும். கீழே நல்லா பெருசு பெருசா கிழங்குகள் இருக்கும். இப்ப இதுல கிழங்குகள் எல்லாம் எடுக்கலாம். இதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இதுல மண் இருக்கும். இப்ப நம்ம அதை கழுவிடலாம். இதுல வந்து நான் கறிக்கிற தன்மை இருக்கு. அதனால இதை நீங்க வந்து ஒரு வாரம் வரையும் நல்லா வந்து இதை காய வச்சிடணும். ஒரு நிழலான இடத்துல இதை காய வைக்கணும். அவ்வளவுதான். இப்ப நம்ம கழுவிட்டோம். இப்ப இதை நல்லா ஒரு வாரத்துக்கு நல்லா காய வச்சுட்டு அப்புறமா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹார்வெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பேபி பிளான்ட் நிறைய இருந்துச்சு. இதையும் நம்ம வந்து அதே க்ரோ பேக்ல நட்டு வைக்கலாம். இதுவும் ஒரு தனி செடியா வளரும். இந்த மாதிரி ஒரு கிழங்குல தான் நட்டு இருந்தோம் இந்த க்ரோ பேக்ல. இப்ப நம்மளுக்கு இவ்வளோ ஹார்வெஸ்ட் வந்திருக்கு. இந்த ஒரு கிழங்குலயே நம்மளுக்கு இவ்வளோ ஹார்வெஸ்ட் வந்திருக்கு. இது நாங்கள் வந்து ஒரு சின்ன க்ரோ பேக்கில் தான் வளர்த்துருந்தோம். இது நீங்கள் வந்து பெரிய க்ரோ பேக்கில் வளர்க்கலாம். ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய க்ரோ பேக்கில் நீங்கள் வளர்க்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட அளவு விகிதம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது நீங்கள் பெரிய க்ரோ பேக்கில் வளர்க்குறதா இருந்தால் அதில் 4-5 வரைக்கும் கிழங்குவீங்க. அப்போ அதிகமாக நம்ம ஹார்வெஸ்ட் கிடைக்கும். இது நம்ம வந்து மண்ணில் வளர்க்குறது ரொம்பவே நல்லது. கண்டெய்னரோட நம்ம மண்ணில் கம்பேர் பண்ணும்போது நிறைய வந்து நம்மளுக்கு ஹார்வெஸ்ட் கிடைக்கும். இதுக்கு நாங்கள் அவ்வளவும் பெருசாக ஒன்றும் கேர் எடுத்துக்கல. எப்பவும் போல சும்மா ஒரு ட்ரையலுக்கு வச்சு பார்ப்போம் அப்படின்னு தான் வச்சோம். அப்புறமா எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊற்றும் போது இதுக்கும் தண்ணி ஊற்றணும். இதுக்குன்னு தனி கேர் எடுத்துக்கல. அப்புறம் எல்லா செடிகளுக்கும் ஃபர்டிலைசர் போடும்போது இதுக்கும் போட்டோம். ஆனால் நம்மளுக்கு இவ்வளோ ஹார்வெஸ்ட் கிடச்சிருக்கு. இது நீங்கள் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வளர்க்கும்போது நிறைய பொட்டாசியம் இதுக்கு கொடுக்கலாம். மாசத்துல 2 தடவை இதுக்கு பனானா பீல் ஃபர்டிலைசர்ஸ் கொடுத்தா ரொம்ப நல்லது. கிழங்கோட சைஸ் வந்து நல்ல பெருசா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.